பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கும் உரங்களை இயற்கை முறையில் உற்பத்தி செய்து பயன்படுத்துவதன் மூலம் தாவரத்தின் வளர்ச்சி கூடுவதுடன் நஞ்சில்லாத தரமான பயிர்களை மகசூலாக பெற முடியும் அந்த வகையில் உயிர் உரங்களை உற்பத்தி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் நெய்க்குப்பம் கிராம வேளாண்மையாளர் என் எஸ் ரமேஷ் அவர்கள் தரும் செய்திகள் நான் வந்து பரம்பரையாக வந்து விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் ஃபார்மா ஃபீல்டில் இருந்துட்டு இப்போ ஃபுல் டைம் விவசாயத்தை பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பத்து ஏக்கர் நிலம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் செயற்கை உரம் போட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து மூட்டை நெல் தான் அறுவடையே பண்ணும் நாற்று விட்டோமா நாற்று கருகி போயிடும் நட்டாலும் கருகி போயிடும் ஆனால் இந்த என்ஐபிஎச்எம் ப்ளஸ் வேளாண்மை துறையும் சேர்ந்து எங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சி மூலிமா உயிர் உரங்களை உற்பத்தி பண்ணி நாங்கள் போட்டதில் எண்பத்தி எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல மகசூ அதாவது தூர் வெடித்து நல்ல மணிகள் வந்து திரட்சியாக இருந்தது அதே போல் வந்து நெல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமான ஈல்டு அர்த்தம் இருக்கும் அதுக்கு முன்னே பத்து மூட்டை இப்போ முப்பது மூட்டை நெல்லுக்கு மேலே அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் ஒரு ஐம்பது சென்டு உயிர் உரங்களை போட்டோம் ஐம்பது சென்டு வந்து நாங்கள் சொந்த உடைய முயற்சினால் பண்ணதில் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து ஆயிர தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோ ஓவரால் அந்த ஐம்பது சென்ட்டில் ஆனால் இதில் உயிர் உரம் போட்டதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பதினஞ்சு பர்சன்ட் வந்து அதிகமான மகசூல் தான் கிடச்சிது இதனால ப்ளஸ் என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த உற்பத்தியை விட அந்த உயிர் உரங்கள் போட்டதுக்கப்புறம் மகசூலும் அதிகமாக இருக்குது எங்களுடைய வருமானமும் நல்லா இருக்குது இதை வந்து இப்போ நான் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கிராமத்தில் வந்து இன்னும் பல விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்தி இன்னும் நல்ல முன்னேற்றம் அடையணுன்றது தான் என்னுடைய எண்ணம் நோக்கம் இதுக்கு முன்னாடி வந்து செயற்கை உரம் போடுறப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டை காம்லஸ் ரெண்டு ஒரு மூட்டை யூரியா அது ஆக்சுவலாக வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணி தான் பயிர் வகை செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் இந்த உயிர் உரம் போட்டதுக்கப்புறம் ஜீரோ பர்சன்ட்டு அதாவது பாஸ்போ பேக்டீரியா சூடோமோனாஸ் ட்ரைக்கோடர்மா எல்லாமே பயன்படுத்தி இன்றைக்கி வந்து ஜீரோ பர்சன்ட்டில் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அதாவது மகசூல் வந்து மகசூல் அதிகரிக்கிறது ப்ளஸ் வந்து செலவுகளை வந்து நம்ம குறைச்சிக்கிறோம் இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் நம்ம விவசாயிங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்து இந்த உயிர் உரங்களை எப்படி பயன்படுத்துறது என்ஐபிஹெச்எம்லேருந்து முதுநிலை ஆலோசகரை வந்து நமக்கு பயிற்சி கொடுத்தாருங்க இது இது மேல் மேலும் இன்னும் நல்லா கொடுத்து கிராமத்தை வந்து நல்ல முறையில் இன்னும் அதாவது மண் வளமும் நீர் வளமும் மெயினாக இது வந்து நான் சொல்லணும் எங்கள் ஊர் நெய்க்குப்பம் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து ஃபுல்லாகவே க அதாவது உப்பு தண்ணியாக மாறி போச்சுங்க இதனால் பார்த்திங்கன்னா நாற்றும் வராது நறுவும் பயிர் நட்டாலும் வராது ஆனால் இப்போ இந்த உயிர் உரம் போடுறதுனால அந்த மண்ணில் இருக்கிற கார அமிலத்தன்மை வந்து குறையுதுங்க குறையிறதுனால பயிர் வந்து நல்லா வருது இது வந்து பார்த்திங்கன்னா நீர்வளமும் பாதுகாக்கப்படுகிறது நிலவளம் பாதுகாக்கப்படுகிறது சுற்றுச்சூழலும் பாதுகாக்கிறது மெயினாக வந்து மனித வளம் வந்து மெயினாக பாதுகாக்கப்படுகிறது ஏன்னா நச்சு இல்லாத ஒரு திரவம் தான் வந்து இந்த உயிர் உரம் அதனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லா விவசாயிகளும் சேர்ந்து இந்த உயிர் உரங்களை பயன்படுத்தி அதை ஒருத்தரால் பண்ண முடியாது எல்லா கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளை சேர்ந்து இந்த உயிர் உரங்களை பயன்படுத்தி மேலும் மேலும் வந்து சுற்றுச்சூழலையும் மனித உயிர்களையும் நம்ம தான் காப்பாற்றிக்கணும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் எஸ் ரமேஷ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து நான்கு மூன்று ஏழு 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 நான்கு ஒன்று பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்